இந்த படத்துடைய இன்னொரு மெயின் ஹீரோன்னு பார்த்தா கணேஷ், மியூசிக்கு கணேஷ் அவர் தான் முதல் முதல்ல இந்த படத்தில் அறிமுகம். அவர் வந்து அந்த ஒரு பாட்டுக்கு அனிருத் இருந்தால் நல்லா இருக்கணும் சரின்ட்டு அனிருத்திட்ட போய் பேசி அவரை சம்மதிக்க வச்சு அந்த பாட்டை எழுதினேன் நான். அப்புறம் அதை அவர் பாடி கொடுத்தாரு. இன்னொரு பாடலுக்கு வந்து அவர் டிமாண்ட் கேட்டுகிட்டே இருக்கார். இந்த பாட்டு தனுஷ் அவ்வளோ ஈஸியாக போச்சு அவருக்கு, மொதல் படம் இந்த பாட்டுக்கு தனுஷ் பாடம் நல்லாயிருக்கு சார், இன்னும் இப்போ எப்படி சொல்கிறேன், இல்லை சார் தனுஷ் பாடினா சார் நல்லாயிருக்கும். அப்புறம் தனுஷ்கிட்ட போய் பேசி அவர்கிட்ட சொல்லி அப்புறம் அவர் வந்து பாடி கொடுத்தாரு. இன்னொரு பாட்டு சார் இது கரகரன்ட்டு இருக்கணும் சார் வாய்ஸு, யோகி பி பாடினா நல்லாயிருக்கும் சார். அவர் எங்கே இருக்கார், மலேசியாவில் இருக்கார். அப்புறம் பார்த்தா அவர் முதல்ல வரமாட்டேன்ட்டாரு, சரி நீங்களே ட்ரை பண்ணுங்க பாடினா. இவர் ட்ரை பண்ணி பார்த்தா யோகி பி ஐ எம் வெரி பிஸின்ட்டு ஃபோனை வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணேன், நான் விவேக் பேசுகிறேங்க, சொல்லுங்கள் நோனே இந்த மாதிரி எளிமின்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், அதில் ஒரு பாட்டு இருக்குது நல்ல பாட்டு, அதை பாட முடியுமா? சாரி சார் நான் ரொம்ப பிஸி சார் அப்படின்னு தேங்க்யூன்ட்டு ஃபோனை வச்சிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே கூப்பிட்டார், சார் இந்த நடிகர் விவேக்கா சார் என்கிட்ட பேசுனது அப்படின்னாரு. ஆமாப்பா அப்படின்னு, சார் 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 நான் ஸ்கூல் டைம்லேருந்து, அவர் இருக்கிறார் அவ்வளோ பெரிய சைஸு, அவர் சொல்கிறார் நான் ஸ்கூல் டைம்லேருந்தே உங்கள் ஃபேன் சார், என்ன சார் நீங்கள் ஃபோன் பண்ணி நான் அப்படி பண்ணிட்டேனே சார், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னாரு. இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல, நான் அவனை எட்டு கப்பு மேலே ஏறிட்டேன், அதனால் பரவாயில்ல தம்பி வந்து பாடி கொடுத்துட்டு போங்க, அங்கே தானே நமக்கு கேப்பு கிடைக்குது. அந்த கேப்பில் நான் ஒரு கடாவை வெட்டினேன், டக்குன்னு உடனே அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டார். ஒரு வழியாக இருந்து அவரும் அந்த பாட்டை நல்லபடியாக பா, இது பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு ரெண்டு விஷயங்கள், மூணு விஷயங்கள்னு சொல்லலாம். என்னென்னா ஒன்று வந்து கணேஷோட மியூசிக்கு, இன்னொன்று வந்து இந்த படத்தோட சண்டை காட்சிகள், மூணாவது அதை நேர்த்தியாக படம் பிடித்த கோபி. கோபி நிறைய படத்தில் பிஸியாக இருக்கார் இப்போ, அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவர் பல படங்களில் பிஸி ஆகிட்டாரு. பட் அந்த நேர்த்தியை, இது சின்ன படம் தானே, இந்த சின்ன பசங்க தானே பண்ணுறாங்கன்னெலாம் நிற்கலை, அவர் அந்த பெர்ஃபெக்ஷன் கொடுக்கறதுக்கு போராடினார். சண்டை காட்சின்னு சொல்லும்போது மிரக்கல் மைக்கேல் நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது, ஸ்டண்ட் மாஸ்டர் அவரும் இதுக்கு ரொம்ப உழைச்சிருக்காரு, எல்லாருமே உழைச்சிருக்காங்க. ஆனால் இதில் பெரிய மனசு யாருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், பெருசாக இருக்கவங்களுக்கு தான் பெரிய மனசு, புரிஞ்சுக்கோங்க, ஸ்ரீகாந்த் தேவா தான். அதாவது ஒரு ஒரு பாடத்தை வந்து படத்துக்கு வந்து அவர் இசையமைக்கிறவர், அவர் மெயின் கம்போசர் படங்களுக்கு. ஆனால் ரெக்வஸ்ட் பண்ணும்போது பரவாயில்ல இந்த படத்துக்கு நான் ஆர்ஆர் போட்டு தரேன் அப்படின்ட்டு வந்து பண்ணி கொடுத்தீங்க ஸ்ரீகாந்த், அதுக்கு எங்கள் யூனிட்டோட நன்றியை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். யூஆர் கிரேட். ஓகே, ஸோ எல்லா படங்களுக்கும் கொடுக்குற, நீங்கள் வந்து டெய்லி ஒரு படம் பார்க்குறீங்க, டெய்லி ரெண்டு மூணு படம் பார்க்குறீங்க, உங்களுக்கு எல்லாம் கலந்து கிடக்குது, எதை சொல்கிறது எதை விட. இப்போ பிஸ்மிலாம் பார்த்தீங்கன்னா பேசும்போது மேலே நிமிந்தே பார்க்கல, அவர் ஃபோனில் ஏதோ அடுத்த மேட்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இங்கே தான் வாங்குறாரு, டவுன்லோடு இங்கே ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ இப்போ பாருங்கள், வட சென்னை பெரிய ராட்சச சக்கரத்தோட 18ஆம் தேதி அது வருது, சண்டை கோழி பேரே சண்டைன்னு வச்சுருக்கான், சண்டை போடத்தான் அதுவும் வருது. ஸோ சண்டை கோழி அது ஒரு பெரிய பல் சக்கரங்களோட ராட்சசஸ்தானமாக வருது, இதுக்கு நடுவில் ஒரு சின்ன சுண்டலி மாதிரி இந்த எழுமின் வருது. நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் இது எப்படி ரெண்டு பெரிய படங்கள் வருது, முதல்ல வந்து இப்போ வந்து மாப்பிள்ளை போன ரெடியாக இருக்காங்க, மண்டபம் தான் கிடைக்க மாட்டேங்குது, புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ புரியாட்டி சொல்கிறேன், தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இத்தனை பேர் இவ்வளோ பெரிய படங்கள் ரெண்டு வரும்பொழுது நமக்கு தியேட்டர் கிடைக்கணும், ஒன்று தியேட்டர் கிடைச்சப்பறம் மக்களுக்கு புல் இருக்கணும், உள்ளே வந்து இப்போ எதை ஃபஸ்ட்டு போய் பார்ப்பாங்க, இதெல்லாம் இருக்கே, நீங்கள் எப்படி இந்த டைமில் இது சரியான முடிவா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அவர் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார், மிகுந்த நம்பிக்கையோடு, நான் நல்ல படத்தை எடுத்திருக்கேன் சார், இது நிச்சயமாக பார்ப்பாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் கூட கதை அமைப்பு நல்லா இருந்தால் அதை எப்படியாவது நீங்கள் தான் வேறு யார் ஊடகங்கள் தான் அதை தூக்கி நிறுத்தி மக்களை பார்க்க வச்சுட்டு, அந்த மாதிரி ரெண்டு படங்களை இப்போ சமீபத்தில் நீங்கள் ஜெயிக்க வச்சிங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை, ரெண்டு படத்தை நீங்கள் பேசி பேசியே ஜெயிக்க வச்சிங்க, எழுதி எழுதியே பேசி பேசியே நீங்கள் ஜெயிக்க வச்சிங்க. அது போல் வந்து இதையும் வந்து நீங்கள் செய்யலாம், ஏன்னா இது வந்து எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்குற படம் தான், இதில் வந்து அருவறுப்பான காட்சிகளோ முகம் சுளிக்க வைக்கக்கூடிய வேறு அர்த்தங்கள் நிறைந்த காமெடியோ அல்லது கவர்ச்சியார காட்சிகளோ அல்லது குரூரமான காட்சிகளோ எதுவுமே கிடையாது. குழந்தைங்களோட உட்காந்து ஜாலியாக ஒரு 2 ஹவர்ஸ் படம் பார்த்துட்டு வெளியே போகும்போது ஒரு நல்ல மெசேஜ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ ஸோ மச். யூடியூப் ஆப்பில் மாலைமலர்னு டைப் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.